முதல்ல விருச்சிக லக்னத்துக்கு போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இதே அமைப்பு விருச்சிக லக்னம், நான் பழைய பௌர்ணமி யோகத்தை போடலை, இயல்பான ஒன்றாக போட்டுடுறேன். பௌர்ணமி யோகன்றது கொஞ்சம் ஓவராக போகும். இப்போ குரு, செவ்வாய், சனி, புதன் இருக்கிறாங்க. இந்த இடத்துல புதன் திசையில் என்ன நடக்கும்? தொழிலில் திருட்டுத்தனம் நடக்கும். ஏன்னா 10-ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. தொழிலில் திருட்டுத்தனம், திருட்டுத்தனமான சாமர்த்தியமாக பிழைக்கக்கூடிய விஷயங்களை முதல்ல புதன் கொண்டு வந்துடுவார். இந்த இடத்துல காம்பினேஷன்ஸ் தானே. ஒருவர் இப்போ இந்த புதன் திசையில், சரி இன்னொரு கேள்வி கரெக்டாக யாரும் பதில் சொல்லணும், புதன் திசையில் விரும்பிய தொழில் அமையுமா அமையாதா? அமையாது. அவ்வளோதான், அவ்வளோதான். இதான் வர்றீங்களே கட கட கடன்ட்டு அமையாது. அதிக சுபத்துவத்துடைய, அதிக சுபத்துவம் உள்ள தொழில் உங்களுக்கு கோடிகளை கொட்டி கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல புதனுடைய திசையில் விரும்பிய தொழில் அமையாது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா 10-ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலமாக இருக்கிறார். புதனும் எல்லாருமே கேந்திரத்தில் இருக்கிறாங்க. குறுக்கோ இது நட்பு வீடு, மூணு பேருக்கும் இது நட்பு வீடு. சனியின் கலப்பால் இந்த இடத்துல 10-ஆம் பாவகம் கெட்டு விட்டது. மறுபடியும் நீங்கள் சூரியனுடைய நிலைமைக்கு தான் வந்துடணும். நான் இப்படியே போட்டுடுறேன். இப்போ சந்திர அதியோகமாக போடலை, ஆனால் சூரியனுடைய நிலையை இப்படி போட்டுடுறேன். 9-ஆம் பாவகத்தில் அவர் இருக்கிறார். சூரியன் இங்கே 9-ஆம் பாவகத்தில் இருக்கிறார். அப்போ சூரியன் ஒரு கோணத்தில் தனித்து இருக்கிறார் என்பது ஒரு நிலைமையில் நல்ல நிலைமை. அப்போ புதன் தசை உங்களுக்கு 30 வயசில் ஆரம்பிக்குது. இந்த புதன் தசை தான் கலப்பு பலன்களை செய்யும். இதைத்தான் கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த புதன் தசை தான் கலப்பு பலன்களை செய்யும். 8-ஆம் 8-க்கு 3-லும் 11-க்கு 12-லும் மறைஞ்சிருக்கிறார். சரி, நான் வார்த்தையாக சொல்லிட்டேன், முடிவு என்ன? 8-க்கு 3-லும் 11-க்கு 12-லும் மறைந்திருந்தால் என்ன செய்வார்? அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதான். 8-ஆம் இடத்த பலனை தான் செய்வார். 8-ஆம் இடத்த பலனை அதிகமாக, இது சரியான வார்த்தை, 8-ஆம் இடத்த பலனை அதிகமாக செய்வார். அதாவது 80% புக்திகளுக்கு ஏற்ப. இதுக்குள்ளே யோ சும்மா அந்த நலனால் நழுவுறவெல்லாம் வேண்டாம். எப்போ அதிகமாக செய்வார், எப்போ குறைவாக செய்வார், இதைத்தான் நீங்கள் உள்ளுக்குள்ள புக்திகளில் சஷ்டாஷ்டக கேந்திர கோண புக்திகளில் கண்டுபிடிக்கணும். எல்லாத்துக்கும் பதில் உண்டு ஜோசியத்தில், பதில் எல்லாத்துக்கும் உண்டு. உட்காந்து யோசிச்சிங்க, பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு யோசிச்சிங்கன்னா எல்லாம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் பதில் உண்டு. 8 எப்போ நடக்கும், 8 எப்போ நடக்கும், இந்த புதனுக்கு 8-ல் இருக்கக்கூடிய ராகுவின் புக்தியில் கெடுதல் நடக்கும். சஷ்டாஷ்டக புக்தியில் 5-ஆம் பாவகத்தின் வழியாக கெடுதல் நடக்கும். பிள்ளைகள் அதிர்ஷ்டம், சிந்தனை. 5-ஆம் பாவகம் சிந்தனைகளை குறிக்கக்கூடியது. உங்கள் புத்தி மாறி போச்சு. சார் எப்படி அந்த நேரத்தில் அந்த டிசிஷன் எடுத்தனேன்னு தெரியலையே, அதுதான் இங்கே. ஏன் பிள்ளைனால ஒரு மனவேதனை? சிந்தனை ஜட காரகத்துவம், பிள்ளை உயிர் காரகத்துவம். இதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகணும். ஜட காரகத்தின் வழியாக நடக்குமா, உயிர் காரகத்தின் வழியாக நடக்குமா? கஷ்டம்தான். ஆமாம், உயிர் காரகத்துவம்னா குருவுக்கு வந்துடணும். ஜட காரகத்துவத்தின் வழியாக நடக்குமா, உயிர் காரகத்துவத்தின் வழியாக நடக்குமா? இந்த இடத்துல ஜட காரகத்துவத்தின் வழியாக நடக்கும். ஏன் உயிர்காரகனான குரு ராகுவுக்கு 6-ல் இருக்கிறார். தாங்க ஜோசியா, உயிர்காரகத்துவமான குரு அங்கே சஷ்டாஷ்டகமாக இருக்கிறார். இப்போ புரியுதா? இதே குரு இந்த ராகுவை கோணங்களிலிருந்து பார்த்தால் உயிர்காரகத்துவ கெடுதல் நடக்கும். உயிர்காரகத்துவன் வழியாக மாறுதல் நடக்கும், டைவர்ஷன் இருக்கும். சம்பவம் வரைக்கும் போயிடலாங்க ஜோசியத்தில். என்ன மாதிரியான ஆர்ட்டு கடவுள் கொடுத்துருக்குறாருங்க. டேய், உன் விதியை உனக்கே நான் சொல்லித்தர்றேன், முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோ. இதை கண்டுபிடிச்சவங்கெல்லாம் கடவுள் உண்மையிலேயே. இது ஆரம்ப காலத்தில் நமக்கு இத்தனை நட்பு, இது 12 ராசி, இதெல்லாம் சொல்லி கொடுத்தவங்கெல்லாம் கடவுள். அதனால தான் நானே ஒரு நேரத்தில் நான் யோசிப்பேன், இதை கண்டுபிடிச்சிருக்க முடியாது, தவம் தியானம் மூலமாக இது வந்து வந்திருக்கணும்,
தவம் தியானம் மூலமாக யாரோ ஒரு மனிதருடைய, அல்லது ராமானுஜம் சொன்னார் இல்லையா, என்னுடைய குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி தான் அந்த கணக்கெல்லாம் எனக்கு கொடுத்துச்சுன்னு சொன்னார். ராமானுஜம் நம்ம காலத்தில் சொன்னார். எப்படிங்க அந்த தேரியெல்லாம் போட்டிருக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ராத்திரி தூங்கும் போது கரெக்டாக 2 மணிக்கு எங்கள் அங்காள பரமேஸ்வரி என் கனவுல வந்து இதெல்லாம் சொல்லிச்சுனார், சொல்லும்னார், நிறைய சொல்லியிருக்கிறார். அது மாதிரி நம்முடைய மேதைகளுக்கு சில விஷயங்கள் பிரபஞ்சத்திலிருந்து இதெல்லாம் நேரம் வந்திருக்கணும். அப்போ இப்போ லேசாக புரியுதா, இந்த புதன் திசையில் கடினமான பலன் ராகுபக்தியில் நடக்கும், 5ஆம் பாவகத்தின் வழியாக நடக்கும், சிந்தனையின் வழியாக நடக்கும், அதிர்ஷ்ட குறைவின் வழியாக நடக்கும். ஏன்னா 5ஆம் பாவகம் ராகுவில் கெட்டிருக்கு, அவ்வளோதான், மூளை சரியில்லாமல் அந்த நேரத்தில் என் புத்தி கெட்டு போச்சு எப்படின்னு தெரில, இந்த மாதிரியான வார்த்தைகள் தான். அப்போ இந்த இடத்துல புதன் திசையில் என்ன நடக்கும், புதன் திசை லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற காரணத்தினால மறுபடியும் லக்னாதிபதிக்கு வந்துடணும். எந்த லெவல்லையும் லக்னாதிபதியை கவனிக்காமல் விட்டுறவே விட்டுறாதீங்க. எல்லா லெவல்லையும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி அப்படியே என்ன பண்ணுவார், செவ்வாயாக இருக்கிறார், குருவோடு சேர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் என்னதான் இருந்தாலும் அவரும் ஒரு 18 டிகிரியில் குருவோடு சேர்ந்திருக்கிறார். லக்னாதிபதி திக்பலமாக இருக்கிறார். லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய வீட்டில் இருக்கிறார். எதையும் தாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறார். இந்த இடத்துலலாம் ஜெயில் தண்டனை உண்டு. புதன் திசையில் ஜெயில் தண்டனை கிடைக்கும். ராகு சுபத்துவம்ன்றது குறைந்த அளவு சுபத்துவம் தானே, அவருக்கு நேரடி சுபத்துவம் இல்லை. குருவின் வீட்டில் இருக்கிறதுனால சுபத்துவம் அதானே, சுபத்துவம் கிடைஞ்சிருந்தா கொஞ்சம், சுபத்துவம் கிடைஞ்சிருந்தான்றது என்ன, ₹100 நஷ்டம் வர இடத்துல ₹70 நஷ்டம் வரும். பேசிக் பலன்கள் மாறாது, அளவு கூடுதல் குறையும். சந்திர அதியோகம் கொஞ்சம் எல்லாத்தையும் மாற்றும். இப்போ சந்திர அதியோகத்தை இங்கே நீங்கள் போட்டுட்டீங்கன்னு வைங்க, புதனுடைய கெடுபலன்கள் மாறும், லக்னாதிபதி சுபத்துவத்தை அடைகிறார், ஜாதகர் உயர்நிலையிலேயே இருக்கிறார், சரிவுகள் மட்டும் வந்திருக்கு, உள்ளே போகலை கரூர்காரர் மாதிரி. லக்னாதிபதி திக்பலமாக இருக்கும்போது நிலை வேற, இந்த நிலையில் ஜெயில் தண்டனை கிடைக்காது. முன்னாடி ஜெயில் தண்டனை தண்டனை கிடைக்காது, 15 நாள் 20 நாள்ன்ற மாதிரியான இதாக இருக்கும். என்ன இருந்தாலும் அங்கே குரு இருக்கிறார், ரிமாண்டு. இது ரிமாண்டே இல்லை. சமீபத்தில் ஒரு அமைச்சருடைய ஜாதகத்தில் என்கிட்ட வந்து திருப்பி திருப்பி இல்லை வந்துடுவார்ல, நாங்கள் வரமாட்டார்னு. கேட்டவங்களும் கொஞ்சம் ஜோதிடத்தில் அறிவு உள்ளவங்க, கேட்டவங்களும் இந்த இப்போ ஆச்சில் 1 வருஷம் ஆகுதுல்ல, 1 வருஷம் நான் என்னமோ சொன்ன மாதிரி ஞாபகம், 1 வருஷமோ 11 மாதமோ சொன்ன மாதிரி ஞாபகம். ஆ அப்படியா, சிவகுமார் போன கிளாஸ் எவ்வளோ நாள் ஆச்சு? ஆ 1 வருஷம் ஆச்சா கிளாஸ் நடத்தி? கரெக்டாக 1 வருஷம். சரி, அப்போ நான் சொன்னது ஞாபகம் வந்துருச்சா? ஜூன் கிட்டத்தட்ட 1 வருஷம் கரெக்டு. நான் அவங்கக்கிட்ட தெளிவாக சொன்னேன், அவங்க என்கிட்ட வார்த்தையை பிடுங்கிறதுல இருந்தாங்க. இல்லைங்க எப்படிங்க இதுங்க, என்னங்க நீங்கள் அவர் அப்படி சொல்கிறாரு இவர் இப்படி சொல்கிறாரு, இந்த இப்போ 5 நாளில் வந்துடுவார், 1 வாரத்தில் வந்துடும், இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. இதே தான் விருச்சிக லக்னம் தான், ராகு தான், புதன் தான், சனி புதன் தான், இதே தான். அந்த சகோதரி டக்குன்னு ஏதோ ஒரு விதத்தில் புதன் கேட்டாங்க. அட்டமாதிபத்தியம்னு உள்ளே வந்துட்டாலே அட்டமாதிபத்தியம் ஏதாவது ஒரு இக்கண்ணாவை கொடுத்தே தீருவார். அட்டமாதிபதி ஏதாவது ஒரு இக்கண்ணாவை வச்சே தீருவார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆக இந்த இடத்துல பலன்களை, தசாபக்தி பலன்களை எப்படி நீங்கள் கணிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் சுற்றி வந்துடணும். இப்போ ஜோதிடத்தில் உள்ள ஒரு பெரிய புரிந்து கொள்ள முடியாத கடினமான ஒரு அமைப்பை என்னென்னா எல்லாவற்றையும் மனசில் தேக்கணும் அப்படின்றது தான். ஒவ்வொரு சிங்கிள் சிங்கிள் விஷயத்தில் பலன்கள் இல்லை, ஒவ்வொரு சிங்கிள் சிங்கிள் விஷயத்தில் பலன்கள் இல்லை. நீங்கள் இந்த விஷயத்துக்கு வந்தால் நான் குரங்கு மாதிரி அந்த விஷயத்துக்கு தவுவேன். இவருக்கு ஜெயில் தண்டனை கிடைக்குமான்னு நான் உடனே ஜெயில் தண்டனை கிடைப்பதுக்கு 12ஆம் பாவத்தை பார்க்க மாட்டேன், லக்னாதிபதியை பார்ப்பேன், லக்னத்தை பார்ப்பேன். ஏன்னா ஜெயிலுக்கு லக்னாதிபதி தான் போகிறார், புரியுதா? சுதந்திரத்தை லக்னாதிபதி தான் இழக்கிறார். உடனே நீங்கள் அறிவு இது அனுபவம் இல்லாதவங்க என்ன பண்ணுவீங்க, 12ஆம் பாவத்துக்கு ஓடுவீங்க. அதான் உங்களுக்கு எனக்கும் உள்ள வித்தியாசம். லக்னா
இந்த உங்களுடைய ஆசானை குருநாதரை பற்றி நீங்கள் ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். லக்னமே பிரதானமானதுன்னு முதல்ல சொன்னவன் நான் தான். இவ்வளவு நூல்களும் அப்படியா இருக்கு இப்படியா இருக்குன்னு 10வது பொதுவாக சொன்ன இடத்துல நான் தான் ஒரு 15-14 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமில் லக்னமே பிரதானமானதுன்னு ஒரு வார்த்தை எழுதினேன். இப்போ தான் லேசாக புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ தான் லேசாக பழைய ஆளுங்க கூட என்கிட்ட பேசும்போது அல்லது அவங்கவுங்களுடைய சில விஷயங்களை சொல்லும்போது எதுக்கும் லக்னாதிபதியை கவனிக்கணும்னு சொல்கிறீங்க. லக்னாதிபதி முக்கியமான வலு அப்படின்றத யாருமே உணரல. கசப்பான விஷயம். ஏன் மேலோட்டமாக ஜோசியத்தை பார்த்தோம், நான் கொஞ்சம் ஆழமாக பார்க்குறேன் அவ்வளோதான். அப்போ ஜெயிலுக்கு போகிறவனுக்கும் ஜெயிலுக்கு போகாதவனுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா நான் லக்னாதிபதியை உணர்ந்தேன். நான் அக்யூஸ்டெல்லாம் பேசியிருக்கிறேன், சீட்டிங் ஆளுங்கிட்டெல்லாம் பேசியிருக்கிறேன். ஜெயிலுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி சும்மா ஹாய் ஹாய்னு போயிட்டு வந்துடுற மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்துருக்குறேன். அவங்களுக்கெல்லாம் லக்னாதிபதி. ஆனால் பழைய நூல்கள் விளக்க நூல்கள்லாம் 12வது பாவகம்னு சொல்லிச்சு. ஆனால் லக்னாதிபதி கெட்டதுனால தான் அவர் ஜெயிலுக்கு போகிறார். இப்போ போனவர் ஜெயிலில் இருக்கிறவர் மந்திரியாச்சே, அவருக்கு என்னங்க லக்னாதிபதி கட்டுச்சு? தசாபக்திகளின் அடிப்படையில் அவருக்கு புத்தி கட்டுச்சு. அப்படி வச்சிடலாமா? அவரும் ஒன்று நிரந்தரமாக ஜெயிலில் இருக்க போகிறதில்ல. இதோ வந்துட போகிறார். வந்துட்டால் பழைய மாதிரி பழைய கலங்கங்கள் தொடை தெரியப்படும் தசாபக்திகளின் அடிப்படையில். கரெக்டா? இன்னொரு மந்திரியை பார்த்தா, முதல் நாள் மந்திரி பதவி போயிடுது, 3வது நாள் மந்திரி பதவி திரும்ப வந்துடுது. இடையில என்ன நடந்தது? ஜோதிட ரீதியாக யோசனை பண்ணுங்க. இடையில இருக்கிறது ஒரே ஒரு 2.5 நாளில் எந்த கிரகம் அந்த இயக்கத்தை செஞ்சுருக்கோம்? சந்திரன் தான். நீங்கள் ஒன்றும் இல்லை, அவருக்கு நடந்த அந்த விஷயத்த அப்படியே பாருங்க. சந்திரனுடைய இயக்கத்தை பார்த்து அப்படியே பூரிச்சு போவீங்க. இப்போ இந்த இடத்தை விட்டுட்டு இன்றைக்கு நிலைமைக்கு வரேன். ஒரு வீடியோ கோச்சார சூட்சுமங்கள்னு போடலான்னு இருந்தேன், டைமே இல்லை. ஸ்டாஃபுங்கக்கிட்டையும் சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்துங்கம்மானா அவங்களும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் அதற்கும் டைம் இல்லை. கோச்சார சூட்சுமங்களில் இன்றைக்கி எத்தனை பேர் இதை கவனிச்சிங்கன்னு தெரியல. இன்றைக்கும் ஒரு அபூர்வமான ஒரு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பாருங்கள், கடந்த ஒரு 10 நாட்களாக 15 நாட்களாக என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்துக்கிட்டு இருக்கிறவங்களில் புதன் தசை புதன் புக்தி நடப்பவர்கள், மிதுனம் கன்னி ராசி லக்னத்தை சேர்ந்தவர்கள் அதிகம். ஒரு 10-15 நாளாக என்கிட்ட அதிகமாக அப்பாயின்மெண்ட்டில் புலம்புறவங்க. இதை பார்த்துக்கிட்டு நான் ரொம்ப வேடிக்கையாக சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நான் ஏற்கனவே கெஸ் பண்ணேன். புதன் வந்து மே 11வது தேதி அல்லது மே 12வது தேதி வரைக்கும் இந்த மாதிரி இடக்கமடக்கான நிலைமைகளில் கிடக்கிறார். கடுமையான அளவில் இப்போ மிதுன ராசிக்காரர்கள், உங்களில் எத்தனை பேர் மிதுன ராசிக்காரர்கள், மிதுன லக்னக்காரங்க? நீங்கள் யாருமே நல்லா இல்லை. ஒரு மாதமாக நல்லா இல்லை. மிதுன லக்னம், மிதுன ராசி, கன்னி லக்னம், கன்னி ராசி, புதன் தசை, புதன் புக்தி, இந்த 6 பேரும் இந்த 1 மாதமாக நல்லா இல்லை. எல்லோரும் இம்மீடியட் அப்பாயின்மெண்ட் வாங்குற, ஒரு உடனடியாக என்கிட்ட பேசணும், 4 நாளைக்குள்ள பேசணும்னு அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க எல்லோரும் இந்த அமைப்பில் உள்ளவங்க. நான் எடுத்தடுப்புலேயே ஒவ்வொருத்தட்டையும் ப்ரிடிக்ஷனில், ஏங்க இவ்வளோலாம் காசு செலவு பண்ணி என்கிட்ட வாங்குறீங்க, மே 11வது தேதி சரியாக போங்க, கவனிருங்கன்னு சொல்கிறேன். ஒரு பெரிய ஹையர் ஆஃபீஸர் முந்தா நாள் ரொம்ப கடுமையாக புலம்புனார். அவர் விருச்சிக லக்னம், புதன் புக்தி. என்ன சார் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, எலெக்ஷனில் இப்படி தூக்கி போட்டாங்க அப்படி தூக்கி போட்டாங்க, திரும்பியே வரவே முடியாது, மே 12வது தேதி மாறுவீங்க, கவனிருங்கன்னு. இப்போ இந்த கிரக சேர்க்கை புரியுதா? செவ்வாய் இன்னும் கொண்டு வந்து மேலே சேரலை. செவ்வாய் இன்னும் இங்கே தான் இருக்கிறார். சனி செவ்வாய் சுக்கரன் இங்கே இருக்குது. புதன் ராகு சேர்க்கை இப்போ சூரியனோடு சேர்ந்து அங்கே இருக்குது. அங்கே சூரியனும் இப்போ இருக்கிறார். இங்கே இன்னும் வரல. சுக்கரன் மேலே ஏறிட்டாரா? சரி, அப்போ இந்த இடத்துல சுக்கரனை இது பண்ணிவிடுவோம். செவ்வாயும் இது மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கிறாங்க. ஆமாம், இப்போ இந்த இடத்துல எப்படி இந்த கிரகச்சேர்க்கையை கோட்சார ரீதியாக இப்போ நான் சொன்ன மிதுனம் கன்னி மிதுன ராசி லக்னம் புதன் புக்தி அமைப்பில் சுக்கரன் சேர்ந்திருக்கும் பொழுது கடுமைகள் குறைந்திருக்கும். இது உங்களுக்குள்ளேயே, இது சம்பந்தப்பட்டவர்களோ அல்லது ஜோதிடம் பார்க்க வந்தவர்களுக்குள்ளேயோ இந்த கிரக சேர்க்கையை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, புதன் சூரியன் ராகு மட்டும் சேர்ந்திருந்த போது மிதுன ராசிக்காரர்கள், புதன் தசை நடந்தவர்கள், புதன் புக்தி நடந்தவர்கள் கடுமையான பாதிப்புகளுக்கு உண்டானார்கள். இப்போ அவர் சொல்கிறார், ஒரு டிரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹையர் ஆஃபீஸரு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு இந்த எலெக்ஷன்னால்.
நான் இதே தான் சொன்னேன். அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் சொல்லி, ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆவீங்கன்ட்டு. திருப்பி என்னை கேட்டார், எப்படி நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆவீங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு விருச்சிக லக்னம் புதன் பக்தி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, புதன் அங்கே போய் ராகுல இருக்கிறாரு, எங்கே போகக்கூடாது, யாருக்கு கீழே வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே போவீங்க என்ன. கரெக்டாக இப்போ அவரை விட ஹையர் ஆஃபீஸரு, அவருக்கு ஆகாதவர், அவருக்கு கீழே தான் இப்போ போயிருக்கிறார். இப்போ லேசாக புரியுதா? இது ஏன் அவரையே குறிப்பிட்டு நான் சொல்கிறேன்னா, அவர் கொஞ்சம் நெருக்கமாக பேசுவார், அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்டடு. நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள தான் நம்ம மனசு டக்கு டக்கு டக்குன்னு போகும், ஏன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓ, இவருக்கு இப்போ புதன் புக்தி நடக்குது, வாரத்துக்கு ரெண்டு ஒரு தடவை பேசுவார், 10 நாளைக்கு 2 தடவை பேசுவார், புதன் அந்த வர்ற வரைக்கும் இப்படி தான் இருக்கும், ரொம்ப டிஸ்டர்ப் ஆக போகிறீங்க. உண்மையை சொல்லட்டோமா, சொன்னால் ஓதா விழும். கரெக்டாக அந்த புதன் ராக சேர்க்கைக்கு முன்னாடி என் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டேன், ஒரு 40 நாள் சண்டை போடாமல் இருமான்னேன், ஏன்னா என் மனைவி மிதுன ராசி. ஏதோ ஒரு 4 நாளாக மனசு ஒரு மாதிரியாக இருக்கே, அதுக்கு இதுதான் காரணமானு என் ஒய்ஃப் கேட்டாங்க. என் ஒய்ஃபுக்கு ஜோசியம் சுத்தமாக தெரியாது. ஒரு அச்ச வரிசையாக 9 கிரகத்தை சொல்லுமானா என் ஒய்ஃபுக்கு தெரியவே தெரியாது. என் ஒய்ஃபு மிதுன ராசி, அதனால் இந்த மிதுன ராசியை பற்றி கொஞ்சம் சுயநலமாக பார்த்துக்கிறது ஒரு வழக்கம். ஏம்மா, ஒரு 40-50 நாளைக்கு மே 11ஆம் தேதி வரைக்கும் எங்கிட்ட சண்டை போடாத, யாராவது எதையாவது சொன்னால் கூட, பிள்ளைங்களை பற்றியே என்னை பற்றியே சொன்னால் கூட நம்பாத, உனக்கு குழப்பமாக தான் இருக்கும். இதுதாங்க ஜோசியம். இப்போ இந்த செவ்வாய் போய் அங்கே சேர போகிறாரில்ல, இன்னும் கொஞ்சம் அதிகமான கன்ஃபியூசிங் வரும். இந்த சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் இந்த கிரக சேர்க்கையில் ஒரு பாதிப்புகள் குறைவாக இருக்கும். இப்போ லேசாக புரியுதா? மே 11ஆம் தேதியோ 12ஆம் தேதியோ புதன் இங்கே குருவோடு சேருவார். வக்கரத்தில் மறுபடியும் மாறுவார். வக்கரத்தில் மறுபடியும் மாறும்போது மறுபடியும் அந்த வக்கர நிலையை இந்த இடத்துல கொண்டு வரலாம். இன்னைக்கு இவர் குருவோட சேர்ந்துருக்கிற நிலையை செய்ய மாட்டார். ஆனாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது, ஏன்னா மறுபடியும் அந்த வக்கரத்தில் அங்கே தானே போகிறார். அதனால் அந்த புதன் புக்தி ராகு புக்தி போன்ற அமைப்புகளில் பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கும்.